ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வருகின்ற செப்டம்பர் மாதத்துல சசிகலா அவர்கள் விடுதலையாக போறாங்க அப்படின்ற செய்தி தற்போது காட்டு தீ போல பரவி வந்துட்டு இருக்கு சசிகலா அவர்கள் விடுதலையான கண்டிப்பா தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சசிகலா அவர்கள் விடுதலையானால் அஇஅதிமுக கட்சி மறுபடியும் அவங்களிடம் ஒப்படைக்கப்படுமா இவங்களுடைய மேற்பார்வையின் கீழ் அஇஅதிமுக பொறுப்புகள் வருமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கணைகள் தற்போது தமிழக அரசியலில் வைக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமா நிறைய இடத்துல வந்துட்டு விவாதங்கள்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் வெளியே வந்தா அரசியல்ல எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை எப்படி அஇஅதிமுக கட்சி தற்போது செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் அதே தான் செயல்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி அஇஅதிமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எல்லாமே கட்சியின் மேலிடத்தில் உள்ள நிர்வாகிகளையும் வந்துட்டு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு ஆனால் ஆனா இதுக்கு முன்னாடி அதாவது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மொத்த ஆட்சி பொறுப்பும் கட்சி பொறுப்பும் சசிகலாவிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு மறுபடியும் அப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி வந்துட்டுருக்காங்க இது எல்லாமே ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்துட்டு தற்போது ஒரு வீடியோ ரொம்ப வைரலா பரவி வந்துட்டுருக்கு அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு சசிகலா அவர்கள்தான் அஇஅதிமுகவின் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருப்பார் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தாங்க அவங்க பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டாரு வந்துட்டு அப்போ சசிகலாவுடைய காலில் விழுந்தும் வந்துட்டு வணங்கினாரு இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இதுக்கு காரணம் டிடிவி தினகரன் தான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வெளியே வரும்போது இந்த வீடியோக்கள் அதிகமாக பரவிச்சுனா ஸோ அது எதன் மூலமாக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்றது தெரிய வரும் ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக வந்துட்டு அஇஅதிமுகவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல சசிகலா அவர்கள் வெளியே வந்தாலே வந்துட்டு பாதி அஇஅதிமுகவின் நிர்வாகிகள் அவங்க பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அவங்களுடைய விடுதலை வந்துட்டு கண்டிப்பா அஇஅதிமுக கட்சியை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு மாற்றி அமைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஏற்கனவே போயஸ் கார்டனில் நம்ம ஜெயலலிதா வீட்டுக்கு எதிர்க்க சசிகலாவுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு ஒன்று ரெடியாகி வந்துட்டு இருக்கு அவங்களுடைய விடுதலை மட்டும்தான் பாக்கி அவங்க விடுதலையாகி வந்தால் டிடிவி தினகரனும் சசிகலாவும் சேர்ந்து நகர்த்த இருக்கும் காயில நிறைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தற்போதும் அரசியல் வட்டாரங்களில் பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம்